மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். வெப்பம் பதிவாகிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கத்திரி வெயிலின் தாக்கம் தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் 100 டிகிரிக்கும் மேலான வெப்ப தாக்கம் என்பது பொதுமக்களை வெகுவாக பாதிக்கும் என்பதால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த வெப்பத்திலிருந்து தப்பிப்பதற்கு போதுமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று துறைகளுக்கு வலியுறுத்தியதன் விளைவாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே பொதுமக்களுக்கு இதன் மூலம் நாம் சொல்ல விழைகிற செய்தி, தாகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கோடை காலங்களில் போதிய அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது. தாகம் நீரிழப்பின் ஒரு நல்ல குறியீடு அல்ல. நல்ல தாகம் வந்ததற்கு பிறகு தண்ணீர் அருந்து கொள்ளலாம் என்று இருப்பது இந்த நேரங்களில் தவறான முன்னுதாரணம். அதேபோல் அது 2 சக்கர வாகனங்களில் சென்றாலும் சரி, 3-4 சக்கர வாகனங்களில் சென்றாலும் சரி, கோடைக்காலம் முடிவடைகிற வரை கையில் தண்ணீர் பாட்டிலோடு போவது என்பது அவசியமான ஒன்று. அதேபோல் வாய்ப்பு இருக்கிற இடங்களிலெல்லாம் ஓஆர்எஸ் கரைச்சல், எலுமிச்சை தண்ணீர், இளநீர், மோர், பழச்சாறு போன்றவைகளை வீட்டில் தயாரித்து சிறிய அளவில் உப்பு சேர்த்து இந்த நீர்பானங்களை உடன் எடுத்து செல்வது என்பது கோடைக்கு உகந்த ஒன்று. அதேபோல் கோடை காலத்தில் எளிதாக கிடைக்கக்கூடிய பழ வகைகளான முலாம்பழம், கஸ்தூரி பழம், ஆரஞ்சு பழம், திராட்சை பழம், அன்னாச்சி, வெள்ளரி அல்லது அவரவர்களுடைய ஊர்களில் எந்த மாதிரியான பழங்கள் கிடைக்கிறதோ அந்த பழ வகைகளை, குறிப்பாக நீர்ச்சத்து கொண்ட பருவகால பழ வகைகளை போதுமான வகைகளில் உட்கொள்வது என்பது இந்த நேரத்தில் அவசியமான ஒன்று. அதேபோல் கோடை வெயில் சுட்டெரித்து கொண்டிருக்கிற சூழலில் உடுத்தும் ஆடைகள் முழு உடலையும் மறைக்கிற அளவுக்கான ஆடைகளாக இருப்பது நல்லது. நம்முடைய சென்னை மாநகராட்சியின் ஆணையரும் சுகாதாரத்துறையின் செயலாளரும் அணிந்திருப்பதைப் போல முழு உடலையும் மூடுகிற ஆடைகளை அணிந்திருப்பது அவசியம். நானும் நண்பர் மகேஷும் அது மாதிரி போடவில்லை. இருந்தாலும் கூட முழு உடலை மறைக்கிற ஆடைகளை அணிவது அவசியமான ஒன்று. அதேபோல் வல்லுநர்கள் சொல்வது என்பது, வெளிர் நிறங்களில் மெல்லிய தளர்வான பருத்தி ஆடைகளை பயன்படுத்தி கொள்வது என்பது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் வெயிலில் பயணிக்கிற போது முடிந்தவரை தலையில் துணியை போட்டு கொண்டோ அல்லது தொப்பி துண்டு போன்றவற்றை அணிந்து கொண்டு தலையை மறைத்து செல்வது என்பது நல்லது. வெயிலில் செல்லுகிற போது கால்களில் செருப்பில்லாமல் செல்வதை நிச்சயம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் காற்றோட்டம் உள்ள வீடுகளிலேயே தங்கியிருப்பது என்பது இந்த நேரத்தில் அவசியமான ஒன்று. அவசியமான வேலை இருந்தால் மட்டுமே முற்பகல் 11 முதல் 3 வரை வெளியில் வருவதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். வேலை இல்லை என்றால் இந்த 11 முதல் 3 வரையிலான இந்த காலகட்டத்திற்குள் வீடுகளிலேயே இருப்பது என்பது நல்லது. 12 மணி முதல் 3 மணி வரை தேவையில்லாமல் வெளியில் வருவதை நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த வெயில் காலத்தில் ஆல்கஹால் பெரிய அளவில் உடல் நலனை பாதிக்கும். அதை அருந்துபவர்கள் கொஞ்ச காலத்திற்கு தியாகம் செய்ய வேண்டும். அதேபோல் தேநீர், காப்பி போன்றவற்றை வெயில் காலங்களில் அதிகம் பருந்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த சர்க்கரை பானங்கள், குறிப்பாக பாட்டில்களில் அடைத்து விற்கப்படுகிற குளிர்பானங்களை தவிர்த்து கொள்வது என்பது நல்லது. புரத சத்து அதிகமுள்ள உணவை தவிர்த்து பழைய உணவுகளை உட்கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் வீட்டு வாசல்களில் நிறுத்தப்பட்டிருக்கிற 2 சக்கர வாகனங்களில் அல்லது கார்களின் மீது குழந்தைகளை அந்த பேனட்டின் மீது
தெரியாமல் சட்டென்று உட்கார வைப்பதோ அல்லது டூ வீலர் அந்த இருக்கைகளின் மீது உட்கார வைப்பதோ தவிர்த்து கொள்ள வேண்டும். அண்மையிலே கூட சமூக வலைதளத்தில் ஒரு கார் பேனட் மீது ஆம்லெட் போடுவதைப் போலவும் ஒரு டூ வீலர் சீட் மேல் தோசை சுடுவதைப் போலவும் வாட்ஸ்அப்பில் பரவி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த வெயிலின் தாக்கம் இங்கேயெல்லாம் கூட பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அந்த இடத்தில் குழந்தைகளை சட்டென்று உட்கார வைத்தால் பாதிப்பு ஏற்படும். எனவே அதையும் தவிர்ப்பது என்பது நல்லது. அதேபோல் கோடை வெப்பத்தில் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் படுக்கைகள் தயார் நிலையில் இருக்கிறது. ஏதாவது உடல் பாதிப்பு என்றால் மருத்துவமனையை உடனடியாக அணுகிட வேண்டும். அது மட்டுமல்ல, யாராவது வெப்பத்தினால் கோடை வெப்பத்தினால் பாதிக்கப்பட்டு மயக்கமுறுகிற நிலை போன்ற மயக்கமுற்று கீழே சாய்கிற அது மாதிரியான நிலைகள் வருகிற போது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அவர்களை தாங்கி பிடித்து உடனடியாக ஒரு பக்கெட் தண்ணீரை எடுத்து அவர் தலையில் ஊற்றினால் அவருக்கு அந்த பாதிப்பு என்பது குறையும். இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளை கோடை காலத்தில் நாம் செய்வதென்பது அவசியமான ஒன்று. கோடை வெப்பத்தில் நிறைய பேர் உயிரிழந்தும் இருக்கிறார்கள். பாதிப்புகள் கூடுதலாகி சரும நோய் போன்ற பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இவைகளிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு இந்த எளிதான வழிமுறைகள் இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. கோடை வெயிலில் இருந்து மக்கள் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது என்று பற்றி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்பொழுது பேசிய காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.